தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பற்றி பற்றக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது நாம் ஜஸ்ட் வந்து ஓரளவு ப்ரிடிக் பண்ண விஷயம் தான் இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இதை எக்ஸாக்டாக இங்கே கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இரண்டாவது ப்ரிடிக் பண்ண எல்லா விஷயமும் லாஸ்ட் இயரை வச்சு தான் நாம் வந்து பண்ணுறோன்றதுனால அதை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் சேஃபர் சைடாக இருக்கும் நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சேஃபர் சைடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் தான் அதுவும் நான் சொல்கிறேன் ப்ரைவேட் காலேஜுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ வந்து டிகிரி கோர்சஸில் வந்து பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு பதினேழு கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த பதினேழு கோர்ஸ்லையுமே ஒரு ஒரு கோர்ஸுக்குமே ஒரு ஒரு கட் ஆஃப் ஆனது அமையும் அதுவும் அதிகமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு தேர்ந்தெடுக்கிற கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஃபார்ம் அன்பிபிடி இது ரெண்டு தான் வந்து அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கட் ஆஃப் கூட பிஃபான் நம் பிபிடியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கோர்ஸாக இருந்தாலும் சரி ஓவராலாக கவர்மெண்ட் காலேஜில் எந்த அளவுக்கு கட் ஆஃப் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி இது வந்து ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜ் தாராளமாக பண்ணலாம் ப்ரைவேட் காலேஜில் கட் ஆஃபும் குறையும் ஒன்று சீட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் அம் ஐம்பது அறுபது அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கோர்ஸுக்குமே அவைலபிள் இருக்கும் சீட்டு நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது சீட்டு குறைவாக இருக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் அது தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்றது கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமாகவே ஒரு பிஃபார்ம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டி அதுக்கு மட்டுமே ஒரு ஐம்பது காலேஜ் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையாவே இருக்கும் உங்களுக்கு பிஃபார்ம் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறைந்து வரும் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்ம சேஃபர் சைடு கட் ஆஃப் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது இல்லையா இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜில் கிடைப்பது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒன்று இந்த பதினேழு கோர்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்கள் நினைத்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல கவர்மெண்ட் காலேஜில்னா கிடைக்கிற கோர்ஸ் எடுத்து நல்லா படிங்க ந நல்ல ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக அமையும் சரி இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் கவர்மெண்ட் காலேஜஸ் ஓசி கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும் சேஃபர் சைடு அதுதான் பிசியை பொறுத்த வரைக்கும் 188 எயிட்டி எய்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா 183 கிட்ட த்ரீ தேவைப்படும் அதே போல, MBC வந்து ஒன் செவன்ட்டி இது வந்து 175.5 அந்த மாதிரி கூட போகலாம் SC எஸ்சி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும் சேஃபர் சைட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறான் இது எல்லா கோர்ஸுக்குமே அட்லீஸ்ட் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் நைன்ட்டி வந்து ஓசி அண்ட் பிசி கேட்டகரிக்கே ஒன் நைன்ட்டி போகிறத கூட இந்த இந்த வருடம் வந்து சான்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை பார்க்கும்பொழுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிறது ரொம்பவே நல்லது ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெடியாகிறது ஒன்றும் பண்ண முடியாது கட் ஆஃப் எப்படி போகுதுன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு பத்தாம் தேதி ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற எல்லாருக்குமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆன்லைன் கவுன்சிலிங் நமக்கு நடக்கிறதுனால ஆன்லைனில் எங்கள் வீட்டில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் இன்டர்நெட் சரியில்லை அதனால் கவுன்சிலிங்கில் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் ஒரு காரணம் சொன்னீங்கன்னா அதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரெண்டு விஷயம் ஒன்றும் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடணும் இல்லைனா உங்கள் வீட்டில் இன்டர்நெட் எந்த இடத்துல வசதி நல்லா எந்த நெட்ஒர்க் நல்லா கிடைக்குதோ அந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களால் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஓவராலாக கவுன்சிலிங்கை கலந்துக்கிறதுனால நேரடியாக கொண்டு வர முடியாதுன்னு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கோவிட்டோட இம்பாக்டனால் ஸோ இது வந்து இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னும் சில டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கவர்மெண்ட் காலேஜ் போகலாம் இதுக்கு ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் நிச்சவ உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ